யூடியூப் பிரபலம், யூடியூப்லேயே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு நபர், அதாவது டிடிஎஃப் வாசன் பைக் ரைட்லாம் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல. வேற லெவல் அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்குமே வேற லெவலில் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணுவார் உடனே கேஸு, சரி பைக்கில் போனால் தான் கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காரில் போனால் அங்கே ஒரு கேஸு, சரி காரில் வந்தால் தான் பிரச்சனை நம்ம பஸ்ஸில் போகலாம் சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கேஸு, நடந்து போனாலும் கேஸு, நின்று இல்லை வீட்டிலே பத்துனிருந்தாலும் கேஸுன்னு சொல்லிட்டு எங்கே திரும்பினாலும் அவர் மேலே கேஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது உன்னை ஓய்ச்சி கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனாலேயே அவர் சுற்றி சுற்றி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போதும்டா சாமி, என்னால் முடியலடா, ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு ஸ்டேஷனில் போய் சைன் போட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவருமே இப்போ பெருசாக ரைட்லாம் போகிறதெல்லாம் அமைதியாயிட்டாப்ல. சரி என்னடா பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட்லுக், அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இன்றைக்கி வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு நாள் முடி ஒரு தகவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சொன்ன மாதிரி இப்போது ஃபர்ஸ்ட்லுக்குமே வந்துருச்சு, மஞ்சள் வீரன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. என்னடா டைட்டில் இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதாவது அவர் யூஸ் பண்ணியிருக்கிற புல்லட் வந்து மஞ்சள் கலரில் இருக்கேன், அதனால் மஞ்சள் வீரன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சுருக்காங்க. ஒருவேளை அது சோப்பு கலரில் இருந்தால் சோப்பு வீரன், பச்சை கலரில் இருந்தால் பச்சை வீரன், ப்ளூ கலரில் இருந்தால் ப்ளூ வீரன், இல்லை கருப்பு கலரில் இருந்தால் கருப்பு வீரன் அப்படின்ற மாதிரி டைட்டில் வைப்பாங்களா அப்படின்றது எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி. இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்த ஸ்பைடர்மேன் கடித்தா ஸ்பைடர்மேன், இப்போ ரீசெண்டாக சிங்கம் கடித்தோன்னா சிங்கமேன், இதெல்லாம் மட்டும் இல்லாமல் புதுசாக இன்னொரு விஷயத்தை டைப் பண்ணுவாங்க, மாடு கடித்தா மாடு மேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயமும் வரலாம். ஏன்னா ரீசெண்டாக அந்த சிங்கம் கடித்து கொண்டு வந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரைலரை பார்த்தங்க, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. உன்னுடைய கற்பனைக்கும் நீ அதில் காட்டுறதுக்கும் எதனால் கொஞ்சமாக அது அர்த்தமாக இருக்கா? அதாவது ஒரு சின்ன பையனை சிங்கம் கடிக்குது, அப்போ உசுவோடு இருப்பான் நீங்களே வச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கு பார்க்குறதுக்கும். இந்த லுக்குக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையா? அதில் குறிப்பாக ஒரு புல்லட்டில் வீலிங் அடிக்கிறாராமா, அந்த பைக் இருக்கிற வெயிட்டுக்கு அதை தூக்கிட்டு நம்ம ரைடு போகிறதே ரொம்ப பெருசாக இருக்கும், அதில் இவர் வீலிங் அடிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு உச்ச கட்டத்தில் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சு பாருங்கள். அதாவது நம்ம பாலையாக்கே நம்ம டஃப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருப்பார் போல இருக்கேன். ஃபைட் பண்ணி பார்ப்போம், அவர் பாலையாக்கு டஃப் கொடுக்குறாரா இல்லை நம்ம சரணா ஸ்டோர் அண்ணாச்சிக்கு டஃப் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிரிப்பு தாங்க வருது அதை பார்த்தாக்கா. மேபி படம் எதனா கொஞ்சம் கொஞ்சமாவது இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் நீ இன்னும் திறந்தவே இல்லை அப்படின்றதுக்கு கீழே கொட்டை எழுத்தில் 299 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த படத்துடைய படப்பிடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா மேம்? ஏற்கனவே இதில் தானே நீ கேஸ் வாங்கினேன், ஏன்டா திருப்பி திருப்பி அதே பண்ணுற? அதில் இந்த நம்பர் நோட் பண்ணுங்கள், ஏசி ஏசி போய் இவர் இப்போதைக்கு சீண்டி விட்டுட்ருக்காரு, அவன் கிளம்பி வர போகிறாங்க. நீ ஏசினே விற்கிறியா, இட நானே நேராக வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டேன். தம்பி இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் ஏசின்னு சொல்லிட்டு என் பேர் யூஸ் பண்ணியிருக்க, உன் பேரில் இப்போதைக்கு கேஸ் போட்டு 6 மாதம் நான் உள்ளே தள்ள போகிறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இசுன்னு போக போகிறாங்க. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இன்னமும் அதை நல்லா எடிட் பண்ணியிருக்கலாம், அந்த வீலிங் பண்ணுறது இல்லாமல் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம், இல்லை சூப்பர் பைக் வச்சு அவர் வீலிங் பண்ணுறாருன்னு சொன்னால் அதை நம்புகிற மாதிரி இருக்கும். ஆனால் புல்லட்டில் வீலிங் பண்ணுறாருன்னா அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா புல்லட்டில் வீலிங் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை ட்ரை பண்ணணும், அதுக்கு முதல்ல உடம்புல தெம்பு இருக்கணும், அப்போ தான் அந்த புல்லட்டை தூக்கிட்டு நம்மளால் வீலிங்கே அடிக்க முடியும். ரொம்பவே ட்ரெயின் பண்ண ஒருத்தராலேயே புல்லட்டில் வீலிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம தலைவன் வீல் பண்ணிவிட்டு ஐ மீன் வீலிங் பண்ணிவிட்டு அம்பு ஊராரமாக நீங்களே யோசிச்சு பாருங்கள்.